உறவுகளுக்கு வணக்கம். மன வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களை மகிழ்வுற பேசும் திருமண பந்தம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மட்டில்லாத மகிழ்ச்சி. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் சார்பாய் கலந்து கொள்ளும் இணையர் திரு திருமதி குகன் சகஜா தம்பதிகள். வணக்கம். வணக்கம் பண்டிதன். நிறைய விடயங்கள் பேசப்போகிறோம். மிக பழக்கப்பட்ட மிக நெருக்கமான முகங்களை அருகிலே எனது நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி எனக்கு. சரி, அந்த நிகழ்ச்சிக்குள் நிகழ்ச்சி சார்பாக பேசுவதற்கெல்லாம் முதல் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நீங்களே செய்துவிடுங்கள் உங்கள் வரிகளில். ஸோ என்னை பற்றி அறிமுகப்படுத்துவதில் நான் பெரிதாக ஒன்றும் சாதிக்கவில்லை. எனக்கு ஒரு நிறைய மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். ஒரு எனது உறவினர் கிரமமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது மிக சந்தோஷம். எனது சொந்த இடம் நெடுந்தீவு. பிறந்த வளர்ந்ததெல்லாம் நெடுந்தீவில் தான். நான் என் சிறு வயதில் படிக்கும் போதே எனக்கு ஒரு கலையில் ஒரு ஆர்வம். ஸோ அப்போ நாங்கள் ஒரு புத்தகம் கையால் எழுதி வெளியிட்டு நாங்கள் மற்றது நிகழ்ச்சிகள் நாடகம் கதை எழுதுவது அது ஒன்று மற்றது எனது ஒரு மிக்க ஆசை ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று அதுதான் உண்மையான ஆசை. ஸோ ஆசிரியராக இருந்தேன், தொடர்ந்து இருக்க முடியவில்லை. ஸோ இங்கே வந்து எவ்வளவு காலமாகிறது? இங்கே வந்து ஒரு 20 வருஷமாகிறது. 20 வருடங்கள். உங்களை சந்தித்ததில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. அந்த நேரம் என்னுடைய அப்பாவோடு பழகிய ஒருவர், அவரை விட வயதில் மிக குறைந்தவர் தான், இருந்தாலும் கூட அவருடைய பழகுகிற வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு இருந்தது என்று அறிகிறேன். அதில் எனக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி என்றால் அவருடன் பழகிற வாய்ப்பு எனக்கு மிக குறைவாகவே கிடைத்தது. அதை காலம் பிரித்து பிரித்து வைத்து இன்று வரை பிரித்தே வைத்திருக்கிறது நிறைய விடயங்கள்ல. சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்வதாக இருந்தார். யா, நான் பிறந்தது இந்த பெருமை மிகுந்த வன்னிமன். ஐ எம் ப்ரவுட் டு சே தட். நானும் சின்ன இந்த பிரச்சனை அதால் நான் இந்தியாவுக்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வவுனியாவுக்கு மூவ் பண்ணி இப்போ இந்த வவுனியாலேருந்து இந்தியாவுக்கு மூவ் பண்ணி தென் ஐ டிட் பிஎஸ்சி இந்த சரி இந்த வந்தோரை வாழ வைக்கும் வன்னி நிலம் கனடாவிற்கு வாழ்வழித்த வரலாற்றையும் சொல்லுங்களேன். யா, ஒரு எங்களோட அங்கிள் ஒரு வழங்கி இருக்கிறார். அப்போ அவர் மூலமாக தான் இவர் இருந்தே ஒரு படியன் குடிக்காதபடியன் சிகரெட் பத்தாதபடியன் அப்ப இந்த வீடு எல்லாம் வச்சிருந்தவர் நல்லபடியும் தான் நல்லபடியா தான் இருக்கும். அப்ப அவர் அவை சொன்னதில் நல்லபடியா தான் இருக்கும். தட்ஸ் ஓகே, நாங்க அடிக்கடி போய் வரலாம் தம்பியாக சொன்னது அதால சொன்னது. எப்படி எங்கு நடந்தது? கண்டிப்பாக இது எல்லோரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு காதல் திருமணம் இல்லை. இருந்தாலும் எனக்கு இங்க வந்து நான் திருமணத்துக்கு தயாராகி கொண்டிருந்த வேலை தான் பெற்றா வேண்ட அங்கிலம் சந்திக்க முடியிருந்தது. அதுவும் ஒரு 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 சந்தர்ப்பம் தான் அது. அப்படி சந்திச்சதில் அவையிலும் காய்ச்ச இடத்துல ஒன்று நான் பார்த்தேன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் எனக்கு சரியாகப்பட்டது. ஒன்று இவன் பெரியப்பா என்ற குரு படிப்பிச்சவர். அப்போ இவன் சித்தி அவவும் எனக்கு படிப்பிச்சவர். இப்போ நான் ரெண்டையும் பார்த்த இடத்துல ஒரு ஒரு பொண்ணு எப்படி வளர்றான்றத பார்க்க அவன் தாயை பார்த்தால் மிச்சம் ஒன்றும் தேவையில்லைன்ற. அப்போ எனக்கு அது இது ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு குடும்பமாகத்தான் இருக்கும். எனக்கு வேறு எந்த அது நீங்களும் ஒரு ஆசிரியர், எனவே ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வருகிறார். எந்த குருவின் நல்ல குடும்பம் நெடுந்தீவிலே ஒரு சிறப்பாக வாழ்ந்த ஒரு நல்ல குடும்பம். எனக்கு அப்போ வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதை விட இன்னும் ஒன்று பார்த்தேன் என்னென்னா பிஎஸ்சி படிச்சிருக்கிறோம் கொஞ்சம் வெட்டிக்காரியா இருப்பான்னு நினைச்சேன். இல்ல இது 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 வந்து இல்ல அவர் எப்படி சொன்னாரு, பிஎஸ்சி படிச்சிருப்பா கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான்னு நினைச்சேன். நிறுத்தத்துக்கு பிறகு என்ன நாங்கள் போட்டுக்கொள்வது உண்மையா இங்க வந்து பார்த்தா சோ சரிதான். நல்ல ஒரு குடும்பப்பண உண்மையா எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு பெண்ணு துணையா கிடைத்தது. ஆமாம், இருவேறு இடங்களிலே பிரதேசங்களை சேர்ந்தாலும் கூட உங்களை திருமணம் இணைத்து வைத்திருக்கிறது. நிறைய உறவினர்களுடைய அந்த பிரயத்தனங்கள் அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்புகளுக்கு மத்தியிலே. ஆனால் இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு அந்த ஒரே துறையில் இரண்டு பேரும் இருக்கிற வாய்ப்பு எல்லாம் அமைவதில்லை. எனவே இந்த இந்த துறை சார்ந்த இணைவை பற்றி சொல்லுங்கள். எப்படி அவர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார் அல்லது எப்படி உதவி பத்திரமாக இருக்கிறார்?
உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு திருமணத்துக்கு தயாராகி கொண்டு போகுது, வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு பொம்பளை வேணும்னு தான் பார்க்குறான்ட்டு. பட் நிறைய திருமணங்கள் வந்து வீட்டுக்கு விளக்கேற்ற விளக்கு எரிக்க ஒரு பொண்ணு வேணும்னு கடைசியில் அந்த வீடு தானே எரிகிற மாதிரி. அதை விட சொல்லுவாங்க எப்படி சொல்லலாம், அந்த விளக்கேற்றுறது இல்லை, அதை படிவாக விளக்குறது. உண்மையில் இவள் வந்த பிறகு என்னென்னு சொன்னால், உண்மையாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், இவள் வந்து வந்து எங்கட சைட்டோ அவங்கட சைட்டோ எந்த சைட் வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அவையில் ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த எல்லாரையும் மரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரபான்மை வேணுட்டு, அது குடும்பத்திலேருந்து வந்து இப்படியே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. அந்த விஷயம் எனக்கு ஒரு அமைதி, என்ன என்னை வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை, அப்போ நான் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் இருந்தது. வீடு சார்ந்த அழுத்தங்களை அவரே பார்த்துக்கொள்றதால நீங்கள் வழிவேலை பார்க்கணும். உண்மையாக உண்மையாக அதான், இன்றைக்கு வேற எனக்கு பிள்ளைகள் எங்கே படிக்கணும் என்ன படிக்கணும் பண்ணணும் அவ்வளோவா நான் அதில் ஈடுபடுறேன். ஏன்னா எல்லாமே இது பண்ணுறேன் அப்படியா, ஏன்னா என்னோட மைண்டை வந்து நான் சிங்கிள் ஃபோக்கஸாக எதையும் செய்யக்கூடியதாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவ எனக்கு துறை சார்ந்து வந்தோன் இருந்தா இன்றைக்கு வந்து உண்மையாக கண்டிப்பாக ரெண்டு பேரும் நிறைய டைம் நாங்கள் கூட உண்டா தான் செலவழிப்போம், ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரி, உங்களுடைய திருமணம் எங்கு நடந்தது, இப்போ அது தொடர்பாக சொல்லுங்க. திருமணம் அதான் உண்மையாக அது ஆரம்பத்தில் அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, கடிதங்கள் கடிதங்கள் கூட ஒன்று ரெண்டு தான். அதை விட கல்யாணத்தை விட நான் டெலிஃபோனுக்கு செலவழித்தது கூடன்னு சொல்லலாம். திருமண நிகழ்வுக்கு விட டெலிஃபோன் கார்டு அதுவும் சிலவில் கிளியராக இருக்காது. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு காட்டு கொஞ்சம் காட்டுக்கு ஒரு காட்டு வண்டி வச்சு கதைக்கிறது. சரி, உங்களுடைய அந்த திருமண நிச்சயிக்கப்பட்டதற்கும் திருமண முடிவானதற்கும் திருமண நிகழ்வுக்கும் இடையில உள்ள காலம் இடைவெளி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் முதல் முதலாக நான் இவோட கதைச்சது தைப்பொங்கல் அண்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தான் கதைச்சேன் நான். ஸோ ஏப்ரல் முதலாம் தேதி நான் அங்கே லேண்ட் பண்ணேன். அப்போ தான் முதல் இது அந்த நாளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? கடித தொடர்புகள் கூட ஏராளமாக சாத்தியம் இல்லாத ஒரு நிலைமையில வந்து எப்படி அந்த ஒரு காலம் எப்படி உங்களுக்கு கழிந்தது? சுவாரஸ்யமாக இருந்ததா அல்லது ஒரு ஒரு தவிப்பு இருந்ததா, எப்படி இருந்தது? உண்மையாக அவர் தவிர்ப்பு தான் இப்போ சந்திக்க போகிறேன், இப்போ அந்த நாள் வரும் என்று சென்னை ஏர்போர்ட்டில் போயிறாங்கிறேன். உங்களுக்கு தவிப்போடு சேர்ந்து வேறு ஏதாவது ஒரு விடயம் இருந்திருக்க வேண்டுமே, நிச்சயமா. அப்படி இல்லைங்க, இல்லை நான் கேட்கறது வந்து ஒரு பயம் ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு பயம் வந்து இவர் சொன்னது, ஃபோன் பண்ண முதல் கதை கேட்கல, என்னோட கதை கேட்கல சொன்னது, நான் பிரான்ஸ்ல இருந்து இந்த தம்பி கதைக்கிறேன் பேரை சொல்லி ஜீவா கதைக்கிறேன் சகஜாவோட கதைக்கலாமாண்டு நான் ஓமண்டு கதைச்சேன். சகஜா சகஜமாக பேசினாரா? ஐயா அவர் அவர் என்று சொல்லித்தான் நானும் கதைச்சு கொண்டு நான் ஜீவாவோட அவர்கிட்ட தம்பியோட. தென் ஹீ சட் நான் ஜீவா இல்லை குகன் அண்டு எனக்கு டக்கண்ட என்ன சிறந்த தெரியாது. அப்போ அம்மாட்ட போன பிடிச்சிட்டேன். ஸோ அம்மா கதைச்சவா தொடர்ந்து பெஞ்சு அம்மா இருந்தது. அப்போ அவர் சொன்னார், நம்ம உமா விட அம்மா வைக்கப்படுறாங்க. அதாவது இது கூட ஒரு நல்ல முறை, பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு வந்து இது ஒரு எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, இப்படியெல்லாம் சுவாரஸ்யமாக ஆரம்பித்தவங்களுடைய அந்த இது கூட ஒரு வகையான காதல் தான். நிச்சயிக்கப்பட்டதற்கு பிறகு திருமணம் வகையான ஒரு காலம், ஒரு புரிதலுக்கான காலம். அந்த புரிதல் திருமண நிகழ்வு கொண்டு வந்து நிறுத்துகிறது, அது எங்கு நடந்தது? சென்னையில் தான். சென்னையில் முதலாம் தேதி ரங்கிறான், ஆறாம் தேதி கல்யாணம். சுவாரஸ்யமாக வந்து அந்த இந்தியாவில் இப்படி திருமண நிகழ்வு உறவினர்கள் எல்லாம் அவர் ஏற்கனவே எல்லாம் ஒழுங்கெல்லாம் செய்து வைக்க நீங்கள் வந்து இந்த மாப்பிள்ளை கடைன்னு சொல்லுங்கள், அது மாதிரி கடைசி நேரம் போய் இறங்கி போயிருக்கிறீங்க. அந்த திருமண வரவேற்பு அப்படி எல்லாம் நடந்துச்சா? நீங்கள் எதிர்பார்த்து வைத்திருந்த திருமண நிகழ்விற்கும் ஏன் நான் இந்த கேள்வியை கேட்குறேன்னு சொன்னால், இப்போ இந்த திருமணம் கனடாவிலும் நடக்கல, இலங்கையிலும் நடக்கல, இன்னும் ஒரு நாட்டில் சம்மந்தம் இல்லாத ஒரு நாட்டில் நடக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய திருமணம் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததற்கும் உண்மையாக நடந்ததற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை, உண்மையாக இப்போ நான் சொந்த நாட்டில் நடக்கிறது ஒரு சந்தோஷம், அதை விட இது ஒரு தவிர்க்க முடியாது தான். என்னென்ன அந்த நேரம் எங்களை நாட்டில் நடந்த சூழ்நிலைகளால் நான் அங்கே போக முடியாது, இவையாலும் அங்கே போக முடியாது, அதால் தான் இப்படி வேணும். ஆனால் இவையால் ஒழுங்கு சேர்ந்தது உண்மையாக எனக்கு நல்ல திருப்தியாக இருந்தது. என்னெண்டா அதை என்னடா அவையால் சொன்னேன்டா, அவன் கூட தம்பி சொன்னேன்டா லண்டனில் இருக்கிறார். உண்மையாக அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி தான் காய்ச்சவர். காய்ச்சிட்டு தங்களுக்கும் அது முதல் கல்யாணம், எங்களை விட்டே அது முதல் கல்யாணம். அப்போ திருமணத்திலிருந்தும் அதற்கு பின்பான உங்கள் மன வாழ்க்கையிலிருந்தும் சில மகிழ்வுக்குரிய விடயங்களை நிழற்பட வடிவில் நேயர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்களிடம் அதை பார்த்துவிட்டு திரும்ப உங்களுடன் பேசலாம். அப்போ நேயர்களே, மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களின் மன வாழ்க்கையின் மகிழ்வு தருணங்களை ஒரு சிறிய புகைப்பட தொகுப்பாக பார்க்கலாமா?
சிறுபான்மையர்களை அந்த புகைப்பட தொகுப்பை பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய மன வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதை நீங்களும் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசலாம். அந்த அது நிறைய காட்சிகள் வளமையாக நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்குற காட்சிகள் எல்லாம் இருந்தது. அவற்றையெல்லாம் தாண்டி ஒரு 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 என்ஜாய் பண்ணுறது அப்படி அதையும் தாண்டி போய் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய வேடங்கள் எல்லாம் தரித்திருக்கிறீர்கள். என்ன விஷயம் அது? உண்மையில் கலைன்றது எனக்கு ஒரு பெருமை என்று தான் நான் சொல்லுவேன். அது இங்கே வந்து கூட வடியரசன் இதே அரங்கத்தில் கூட கே எஸ் பாலச்சந்திரன் சேருடன் மற்றது ஞானம் லம்பர்ட் அவர்கள் என்ன ஆளுக இல்லை கருஞ்சொல்லிகள் நாடகம் அப்படி அதை பார்த்த விவகம் வந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட விவகம் நார்மலாகவே ஒரு பீப்புள் பர்சன் நான் கொஞ்சம் அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்த நான் மற்றது உண்மையாக ஒரு பாடக்கூடிய ஆள் அந்த ஃபோன்லேயே பாடுவா அதையெல்லாம் கேட்டிருக்கிறேன். நான் எனக்கு வந்து நாடகம் எழுத்து எழுத்து தினமுரசு அந்த நேரம் அது எல்லாம் எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து அப்புறம் இந்த நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஒரு இது என்டர்பிரனராக மாறி நாங்கள் ஒரு குழுவாக செயல்பட்ட போது அவங்க வருட வருட நிகழ்வுகளில் நாங்கள் நடனம் எல்லாம் செய்வோம். முதல் கடவுளை மகிழ்வித்த அந்த பாடலை நேர்களுக்கு கேட்க போகிறார்கள். ஒரு சில வரிகள் உங்களுக்கு தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைந்தமிழ் இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். அந்த தித்திக்கும் பாடலோடு அவர்களின் தித்திக்கும் மன வாழ்க்கையினுடைய மகளிர் தருணங்களை மகிழ்ச்சியை தொடர்ந்து பேச போகிறோம். ஆர்வமாக இருக்கிறீர்கள் இல்லையா? நானும் ஆர்வமாகவே இருக்கிறேன். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறிய விளையாட்டு கூட இருக்கிறது. மிக இயல்பாக சென்று கொண்டிருக்கிற இந்த திருமண பந்தம் தொடரும் இடைவேளைக்கு பிறகு. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு திருமண பந்தம் மீண்டும் உங்களை சந்திக்கிறது. சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். திருமதி குகன் சகஜா தம்பதிகளினுடைய மன வாழ்க்கையின் மகள் ஒரு தருணங்கள் மகிழ்ச்சி பொங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் அவர்களோடு. இந்த நிகழ்ச்சி இயல்பாக ஏற்கனவே சொன்னதை போல ஒரு சுவாரஸ்யமாக விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தயாரா நீங்க? கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய புரிதலை வேறு ஒருவர் கண்டுபிடிப்பது நிச்சயமாக முடியாத ஒரு விடயம் என்று நம்புகிறேன். எனவே யார் முதலில் விளையாடப் போகிறீர்கள், யார் பதிலளிக்க போகிறீர்கள்? அவர்கள் உங்களுக்கு அந்த நம்பிக்கை என்ன சொல்லிருக்கார் என்ன முறையும் மட்டும் நீங்க அவரை பத்தி கேப்பீங்க தான இப்ப சொல்லலாம் எல்லாம் கூட அவங்க ரெண்டு பேரும் பத்தின விஷயங்கள் தான் வரப்போகுது. அவரை பத்தி கேட்கும்போது கொஞ்சம் எடுத்து விடலாம். சரி, ஆர்வமாகவே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் தரித்திருங்கள், மீண்டும் நாங்கள் உங்களை அழைக்கிறோம். சரி, அவரை தனிமைப்படுத்தி எல்லாம் அனுப்பிவிட்டோம். எப்படி இருக்கிறது உங்களுடைய மனநிலை, தயாராக இருக்கிறீர்களா? தனிமைப்படுத்துறன்றது உண்மையா உள்ளுக்கே இருக்கேக்கு தனிமைப்படுத்துறேன்ற நான் ஃபீல் பண்ண இல்லை. ஓ, ஆஹா, உள்ளுக்குள்ள ஹாலுக்கே இருக்கிறாவோ? கவிதை கவிதை. சரி, இந்த புரிதலோட இந்த இயல்பாகவே தொடரப்போகிறது. நீங்கள் வந்து ஜோசிக்காம பதில் சொல்லணும். கேட்குற கிளிகளை வந்து பட்டு பட் முயற்சி செய்கிறேன். முயற்சி செய்கிறீர்கள். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, உங்களுடைய வீட்டில் அதாவது உங்களுடைய பிறந்த வீட்டில் உங்களுடைய உங்களுடைய சூழலில் அவருக்கு பிடித்த ஒரு மனிதர், அது உங்களுடைய குடும்பம் அல்லாதவராக கூட இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தினராக கூட இருக்கலாம், உங்களுடைய பிறந்த வீட்டில் உங்களுடைய மனைவிக்கு பிடித்த ஒரு நபர்? நான் உண்மையை சொல்லணும்னா நான் முதலே சொன்ன மாதிரி எங்களோட வீட்டில் வந்து எல்லாருக்குமே அவ நன்றாக பிடிக்கும்.
ஏனென்றால் அந்த அளவுக்கு எல்லாரோடும் எல்லாரோடும் அந்த இன்றைக்கும் அம்மாவும் வந்து வீட்டை இருக்கிறா, தம்பி, பிள்ளைகள் எல்லாரும் வரவினம் எல்லோரும் வருகிற போது ஒரு உண்மையான ஒரு ஃபீலிங் அவையல் ஒரு சகோதரங்கள் அப்படி ஒரு வித்தியாசம். அப்போ எல்லாரோடையும் ஒரே மாதிரி தான் பழகுவா. ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் அவர் யாரை சொல்லுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு மிக பிடித்த அவவும் கண்டிப்பாக நான் 100% சொல்லுவேன். எல்லாரும் இதே ஆன்சர் தான். நீங்கள் போய் இங்கே இருந்து போய் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குறீங்க, இறங்க உங்களை வரவேற்க அவர் வந்திருந்தார் இல்லையா? அப்போது அவர் அணிந்திருந்த உடை என்ன, உடையினுடைய நிறம் என்ன? சுடிதார் தான் நான் போட்டிருந்தவன் கண்டிப்பாக அது தெரியும். ஆனால் நிறம் வந்து நீலமாக இருக்கலாம். நீலமாக இருக்கலாம். ஏன்னா அவருக்கு நிறம் இல்லைன்னா அதிகமாக பிடிக்குமா? அவவுக்கு பிடிச்ச கலர் கருப்பு அல்ல, எனக்கு பிடிச்ச கலர் நீலம். அதனால் அன்றைக்கு நீலம் தான் நீலம்தான் நினைக்கிறீங்க? உறுதியாக சொல்ல முடியுமா? அல்லது இல்லை உறுதி இல்லை, உறுதி சுடிதார்ன்றது உறுதி. அதுதான் நாங்கள் உடையே பார்த்தோம். சரி சரி, அடுத்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க போகிற கேள்வி வந்து உங்களுடைய குழந்தைகள் தொடர்பாக ஒரு திட்டமிடல் இருக்கும். திட்டமிடல் இருக்கும் அவர்களுடைய எண்ணத்தில் தலையிடாமல் இருந்தால் கூட ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். குழந்தைகள் பிறக்கிற போது என்னுடைய மகன் மகள் இப்படி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அதை நீங்கள் அவர்களிடம் துரித்திருக்க வேண்டியதில்லை, அவர்களிடம் சொல்லியிருக்க கூட வேண்டியதில்லை. ஆனால் ஒரு ஒரு எண்ணத்தில் ஒரு விருப்பம் இருக்கலாம். அப்படி உங்களுடைய பிள்ளைகள் என்னவாக வேண்டும் என்று அவர் விரும்பினார், உங்களுடைய மனைவி விரும்பினார். அது உண்மையில் நான் எங்களுக்கு ரெண்டு பேர்த்த விருப்பமும் ஒன்று தான். ஆனால் உண்மையாக நான் குழந்தையில பார்க்குற போது இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கரியரை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றது. ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே எங்களோட நோக்கம் எப்படி அவையல் ஒரு இண்டிபெண்டான ஒரு வளர்ந்து தங்களால் உண்டை சாதிக்க முடியும், தங்களால் உண்டு அதாவது ஒரு இன்னொரு ஆளில் தங்கி இல்லாமல் இல்லதோ என்றது ஒழுக்கம். இந்த ரெண்டு இதில் அவையல் நன்றாக வந்தால் எங்களுக்கு அதுவே போதும். சுயாதீனமாக வேண்டும், அதை விட சுய ஒழுக்கத்தோடு. அதை விட பெண்ணினங்கள் ரெண்டு பெண் பிள்ளைகள், தமிழினி காவியா, அழகான தமிழ் பாராட்டுகள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ இதில் கூட எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கல. நான் தமிழினி சூஸ் பண்ணினான், காவியாவும் நான் தான் சூஸ் பண்ணினான். அவையிலும் அதை கொடுத்துருக்கு. எனவே அவர்களுடைய பாதை அவர்களை தீர்மானிக்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப நல்ல ஒரு பெண்ணாக வளர்ந்து ஒரு தைரியமான பெண்ணாக வளர்ந்தால் போதும். தைரியமான, ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண்கள், பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக அந்த ஒரு ஒரு சுயாதீனமான விடயத்தை வலியுறுத்துகிற, சுய ஆளுமையை கட்டியெழுப்ப நினைக்கிற பெற்றோருடைய எண்ணத்தை நாங்கள் முன்னுதாரணப்படுத்தி காட்ட வேண்டி இருக்கிறது. அது இன்றைய சமூகத்தினுடைய தேவையாகவும் இருக்கிறது. நிச்சயமாக இன்றைய பல பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் தன்னாளுமையோடு போரிட்டு வர வேண்டிய சூழலை பெண்களுக்கு இன்றைய சமூகம் ஏற்படுத்தி இருக்கிறது. அது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அப்படி இருந்தும் கூட இது போன்ற சில விடயங்களை நாங்கள் முன்னுதாரணப்படுத்தி கூட கூடாக சில சமூகத்திற்கு சில கருத்துக்களையும் சொல்ல நினைக்கிறோம். உங்களுடைய மனைவி சமையலை ஈடுபாட்டோடு செய்கிற ஒருவர் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியா? ஓ, விரும்பி விரும்பிச்சு நல்லா சமைக்கக்கூடியவையோ ரசனையோடு செய்ய. ஓ சரி, அப்படி அவர் செய்த இந்த சாப்பாடு இவாசுக்காக தான் நல்லா இருக்கும். வேறு வேறு யாரும் இவா மாதிரி செய்ய முடியாது. ஏதாவது ஒரு சாப்பாடு, ஒரு உணவு இது கூட நான் ஒரு ஸ்பெஷல் அவார்ட் ஒரு விடையளிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நான் அவ்வளோ கூடுதலாக நான் சொல்கிறது, நீங்கள் சமையலில் நிறைய நேரம் செலவழிக்காதீர்கள். அந்த நேரத்தை நீங்கள் நிறைய இதுகளில் செலவிட்டு உங்களை இது பண்ணலாம், பலப்படுத்திக் கொள்ளலாம், நிறைய நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒட்டுமொத்தமாக நான் சொல்லணும்னு சொன்னால் அவள் வந்து ஒரு கேரிங் பர்சன், மற்ற ஆக்களை எப்படி உதவி செய்கிறது, எப்படி ஒரு ஆளை மீட் பண்ணிக்க அவள் எப்படி ஒரு சந்தோஷமாக நண்டலாம். அதிகமாக மக்கள் தொடர்பாடல் சார்ந்த விடயங்களில் அவர் கவனம் செலுத்துகிறவர். நீங்கள் அந்த சரி நிறைய விடயங்கள் நீங்கள் பேசியிருக்கீர்கள், பார்க்கலாம். இந்த பதில் எல்லாம் வந்து இது வந்து எப்படி இருந்தால் அந்த ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியலோட அப்படி வந்து இவர் அப்படித்தான் சொல்லுவார், அப்படி சொன்னாலும் நான் இப்படி சமாளிப்பேன்ற மாதிரி அப்படி யோசித்து சொன்ன மாதிரி இருக்குது. பார்க்கலாம் அவர் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்னு பார்க்கலாமா? ஓம் அவம் இவர்களை தனித்திருக்கும் மனைவியை அழைக்கப் போகிறோம். அவருடைய முகத்தின் வாட்டம் மனைவியிடமிருந்து கொஞ்சம் தனித்திருப்பதில் தெரிகிறது. அந்த வாட்டத்தை போக்க அழைக்கலாம் மனைவியை. ஆமாம், மீண்டும் சந்திக்கிறோம். இரண்டு பேரும் சற்று நேரம் தனித்திருந்து விட்டு ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் முகத்தில் பார்க்கலாம். அப்படி பிரகாசமாக இப்போ அவர் வந்து எப்படி சொன்னார், எனக்கு உள்ளுக்குள்ளே போய் வாயிருக்கிறா, அதை பிரிச்செல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னார் தெரியுமா, ஒரு கவிதை. சரி, நீங்கள் வெளியில் எப்படி இருந்தீங்களா? எங்களுடைய 11 பேர் கொண்ட குழு உங்களை கேட்க விட்டார்களா?
இல்ல எல்லாத்தையும் மூடிட்டேன். சரி, இப்ப தேர இருக்கிறீங்களா இந்த போட்டிக்கு? என்ன நினைக்கிறீங்களோ இவர் சொன்ன எல்லாத்த இவர் என்ன எந்த மாதிரி என்ன சொல்ல போறார்? சரி, அந்த நம்பிக்கை வந்து எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். சரியா, உங்களுக்கு மிகவும் பிடித்த உங்களுடைய, அதாவது உங்களுடைய தாய் வீட்டு உறவினர்கள் இல்லாத இவர் வீட்டு, இவருடைய தாய், இவருடைய குடும்பம், இவருடைய உறவினர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களில் உங்களுக்கு மிக பிடித்த ஒருவர்? இவற்ற வீட்டில் இவரை விட எல்லாரையும் பிடிக்கும் இல்லையா? திரும்பிய தனியாக அப்படி ஒன்று ஒருத்தரும் இல்லை, எல்லாரையும் பிடிக்கும். அதே மாதிரி அவைகளுக்கும் என்ன பிடிக்கும் என்ற, இவர் வந்து ஒரு ரிசர்வ் டைப், முதல் கதைக்க மாட்டார். அந்த ஃப்ரெண்ட்ஸோட நல்லா கதைப்பார், நாடகங்கள் எல்லாம் செய்வார். பட் வீட்டில் அம்மாவோடையும் சரி யாரோடையும் சரி பெருசாக அந்த கதைச்சு இதெல்லாம் விளையாட மாட்டார். மணமகன் வந்து வைகுண்டத்திலிருந்து வருவார், குதிரை மீது வெள்ளை குதிரை மீது வருவார் அப்படின்லாம் சொல்லிவிடும். அது மாதிரி இவர் வந்து ஃப்ளைட்டில் ஏறி வந்தார். நீங்கள் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்றீர்கள். அப்போது நீங்கள் அணிந்திருந்த உடை என்ன? சுடிதார். என்ன நிற சுடிதார்? அது ஒரு சாம்பல் கலரும் ஒரு ஒயிட் கலர். ஆனால் சரியாக சொல்லியிருக்க மாட்டார்ன்றே நல்லா தெரியும். இல்லை, ஆனால் அவர் வந்து சாம்பல் கலரும் ஒயிட் கலரும் சொன்னார். ஆனால் அவர் சாரி என்று சொன்னார். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், அவர் என்ன தண்டனை கொடுக்கலாம்? குடும்பத்தை திட்டமிட்டு நடத்தி செல்கிற ஒருவர் அப்படின்றது வந்து நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பேசுகிற விடயங்களிலிருந்து நேர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இதுல வந்து அப்படி குடும்ப திட்டமிடல் என்று இருக்கிற போது குழந்தைகளினுடைய எதிர்காலம் தொடர்பாக நிச்சயமாக நிறைய விருப்பங்கள் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் அவர்களுக்கு திணிக்காமல் இருக்கலாம், சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் குழந்தைகள் தொடர்பாக இவர் என்னுடைய குழந்தை இப்படி வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். அப்படி நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க, என்னுடைய குழந்தை என்னவாக ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள்? நான் சொல்வேன், முதலெல்லாம் முந்தி எல்லாம் இருந்தது வந்து அவை படித்து டாக்டர் இன்ஜினியர் வரணும்னா முதல் அப்படி இருந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை. ரெண்டாவது, இவ்வளோ பேர் படித்து போட்டு சும்மா எல்லாம் இருக்கீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் த லைஃப் யூ ஹவ் டு ஹாவ் டைம் அண்ட் மணி அட் த சேம் டைம். ஸோ நாங்கள் எங்களோட ஃபீல்டில் தான் நான் வேலையும் என்டர்பிரினர்ஷிப்பில் தான் கூட இதில் பண்ணமாட்டேன். அவையலுக்கும் அதுதான் விருப்பம். அவள் மூத்தவா சொல்லுவா தான் பாடர் அவரை புற நண்டுவா, அதையும் செய்து கொண்டு இதையும் செய்வேன் என்று சொல்லுவா. ரெண்டாவது இடை ஒவ்வொன்று ஒன்று சொல்லுவா, ஒரு நேரம் ஒன்று சொல்லுவா. சரி, அப்படி ஒரு 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 தொழில் முனைவோராக வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆளுமைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கும் கூட தொழில் முனைவு. நான் சொல்வது என்னென்னா, ஒரு ஜப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் லைஃப்பில் வந்து ஸ்கில்ஸ் பண்ணும் நிறைய லைஃப், லைஃப் ஸ்கில், அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாமே இப்போ தேவை. இப்போ ஊரில் என்று சொன்னால், நாங்கள் சர்டிஃபிகேட்டை வச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்த லைக் 100% ஷுவர் நீங்கள் வேலை கிடைக்கும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த ஸ்கில் எல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒரு சுயமாக ஒரு ஒரு தன்னுடைய தொழிலை தானே தீர்மானிக்கிறவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த இல்லை, அதை வந்து ரெண்டாவதாக்கப்போம். சரியா, நீங்கள் சமைத்து இவருக்கு மிக பிடித்த ஒரு உணவு, நீங்கள் உங்களை மாதிரி வேறு யாரும் சமைக்க முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிற ஒரு உணவு? அவர் எல்லாத்தையுமே அப்படித்தான் நினைப்பார். அவருக்கு பர்டிகுலர் அவர் நட்ட சாப்பாடு எப்படி எடுக்கிறார், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். அவர் வந்து அந்த சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஆளுன்றது இல்லை. அவருக்கு நீங்க சொன்னா அவர் இருந்தது நடந்தவில்ல, இருந்து வளர்ந்தது 20 இயர்ஸ் வரைக்கும் நடந்தவில்ல. ஒடியல் ஒடியல் போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா அங்கே இருக்கீங்க? சாப்பிட்றதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். மீன் பிடிக்காது, இறைச்சியல் ஒன்றும் பிடிக்காது, ஆனால் இருந்த இடத்துல நடந்துவில்லைன்னு சொல்லுவார். அப்போ நான் மாமிக்கு தான் பேசுறது, என்ன ஒன்றுமே சாப்பாடு கொடுக்க இல்லையா மாமிக்குன்னு சொல்கிறது. இப்போ பர்டிகுலராக அவர் சாப்பாடு தவிர விருப்பம் இல்லை, எதாக இருந்தாலும் ஓகே. என்ன சாப்பாடு தான் இப்போ கூடுதலாக மிரக்கறி அதில்தான் விருப்பம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு மிக பிடித்த ஒரு உணவு? எனக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும், மரக்கறியும் சரி மட்டனும் சரி. இது வந்து இங்கே வருகின்ற எல்லாருமே என்ன வந்து ஒரு சிக்கலாம் மாட்டிக்கலாம் மாதிரி வடிவாக யோசிச்சு வர்ற மாதிரி தெரியுது. ஆனாலும் அப்படியும் சரியில்லை, இப்போ ஒரே பதில் கூட வேறு வேறு மாதிரி வேறு சொல்கிறீங்க, ஆனால் சொல்கிற விஷயம் உண்டாக இருக்குது. சரி, இந்த கேள்விகள் பதில்கள் இந்த இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. டிவியில் வந்து சில காலங்களுக்கு முன்னர் மூத்த மறைந்த கலைஞர் மரியாதைக்குரிய திரு கே எஸ் பாலச்சந்தர் அவர்களுடைய அந்த ஒண்டர்ஃபுல் வைத்திலிங்கம், அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரமாக கூட பங்கு பெற்றிருக்கிறீர்கள், அவருடைய அந்த குழுவில் இருந்திருக்கிறீர்கள். எனவே அதில் நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் எங்களோடு. அது கிட்டத்தட்ட 15-16 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது செய்து உண்மையில் அது ஒரு
மிக அரிய சந்தர்ப்பம் இப்படி ஒரு கிடைத்தது அவரோட நிகழ்ச்சியராக. அவர் உண்மையாக அது எங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டக்கூடிய ஒரு கலைஞர். அப்போ என்ன பார்த்த உடனே என்கிட்ட, நான் அவ்வளோ ஹேண்ட்சம்மான அவ்வளவு இல்லை, அதனால நீ ஒரு பாக்ஸர் ஆச்சு என்று சொல்லி நகைச்சுவையாக பாக்ஸர் ஆச்சு என்று சொன்னார். அப்போ அவர் நகைச்சுவையாக கேட்பார் உங்களோட பேர் என்னன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், இந்த பேர் உண்மையான பேர் வந்து மகேசன், அப்போ நான் இந்த பாக்ஸிங்க்கு வந்தபடியாக இந்த பேரை மைக் டைசன் என்று மாற்றிட்டேன்னு சொல்லி. மகேசன் மைக் டைசன். மைக் டைசன். எப்படி நீங்கள் பயிற்சியெல்லாம் செய்வீங்க? பயிற்சி. அப்போ நீங்கள் எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, அப்போ நாங்கள் அப்போ சிங்கிளர் தானே. அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் படுத்திருக்கிற போது பக்கத்தில் படுத்திருக்கிறவர்களுக்கு கையால் அப்படி இப்படி குத்தி குத்தி தான் நாங்கள் பயிற்சி செய்கிறோம்னு சொல்லி அப்படியே அது ஒரு நகைச்சுவையாக போய்க்கொள்ளும். அப்படியே ஒரு இயல்பான அந்த வசனங்களை கூட நகைச்சுவையாக மாற்றுகிற திறமை அவரிடம் இருந்தால், நாங்கள் பேசுகிற இயல்பாக பேசுகிற உண்மையிலே அவருடைய காலத்தில் அவருடன் பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது, காணொலிகளை பார்க்கிற போது புரிந்து கொள்கிறேன், இயல்பாக பேசுகிற விடயங்களை கூட நகைச்சுவையாக அவர் ஒரு 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 நீளமாக ஒரு பெரிய வசனம் பெறுகிற போது அவர் ஒரு சின்ன வசனத்தை சொல்லி அத்தனை விடயத்தையும் நகைச்சுவையாக மாற்றி விடுகிறார். நிச்சயமாக ஒரு அற்புதமான கலைஞர். அவரை நினைவுபடுத்தினீர்கள், அதற்கும் ஒரு சிறப்பான நன்றி. உங்களுடைய நேர பணிகளுக்கு மத்தியிலே எங்களுடன் நேரத்தை செலவிட்டு எங்களுடைய நேரத்தையும் உணர்வுகளையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டமைக்கு பரமார்ந்த நன்றிகள். நன்றிகள். அவர்களே, திருமதி குகன் சகஜா தம்பதியினரின் மனவாழ்வின் மகிழ்வுக்குரிய தருணங்களை கொண்டாடி இருக்கிறோம், மீட்டு பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக அமைந்திருக்கும் என நம்புகிறேன். அவர்களினுடைய வாழ்க்கை பயணம் சிறக்கவும், அவர்களினுடைய வாழ்க்கையின் பொருள் தமிழுள்ள காலம் வரை நிலைத்திருக்கவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நல்கி மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நேயரோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.